ஹாய், வெல்கம் டு அம்மாஸ் ப்ளூ ஏப்ரன். இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறீங்க. என்னன்னா ப்ரான் வச்சு ப்ரான் குழம்பு, அப்புறம் ப்ரான் இது ட்ரை ரோஸ்ட், அப்புறம் ரசம். மத்தியானம் என்ன லஞ்ச் பண்ணணும் அந்த சிம்பிளா வந்து அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். சிம்பிளா தான், ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க வீடியோக்குள்ள போறோம். இப்ப வந்து இன்னைக்கு வந்து ப்ரான் குழம்பும் அப்புறம் வந்து ப்ரான் ட்ரை ரோஸ்டும் தான் செய்ய போறேங்க. அது எப்படி செய்ய, என்னென்ன இன்கிரீடியன்ட் தேவைன்னு சொல்லிடுறேன். முதல்ல இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், அது வந்து ரொம்ப இதுவே ட்ரெடிஷ்னலா. இப்போ ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் வந்து ப்ரான் தொக்கு, ப்ரான் வந்து ஃப்ரை என்னவோ பண்ணுவோம், பிரியாணி அப்படிலாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மாதிரி வைப்பாங்க. எல்லாம் தேங்காய் போட்டு முருங்கைக்காய் இல்லைனா சொரைக்காய் இல்லை பீக்கங்காய் இது கூட வந்து ப்ரான் கூட போட்டு குழம்பு வைப்பாங்க. தேங்காய் அரைச்சி போட்டு அவ்வளோ சூப்பராகவும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அதை நான் இன்னைக்கு வந்து சொரைக்காய் போட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, முதல்ல கொஞ்சமா சுரைக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ தான் ப்ரான் எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து கொஞ்சமா சுரைக்காய் கட் பண்ணி வச்சுட்டு, தக்காளி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சம் ஒரு 6-7 பல்லு வந்து பூண்டு இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடகம், நான் வந்து வடகம் வந்து கடையில தான் வாங்கினேன். அதில் கொஞ்சம் வெந்தயம் அதில் ஆட் பண்ணிருக்கேன். வடகம் கருப்பா இருக்கணும், அந்த வடகமும் கொஞ்சம் வெந்தயமும் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் தேங்காய், நீங்க ஜாஸ்தி வேணாலும் தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ வந்து ப்ரான் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் குழம்பு மிளகா தூள் பார்த்தீங்களா, அது அது வந்து உங்களுக்கு எவ்வளவு காரமா அவ்வளவு போட்டுக்கலாம். அப்புறம் தனியா தூள், அது குழம்பு மிளகா தூள் தனியா சேர்த்து அரைச்சிருப்போம், இருந்தாலும் கொஞ்சம் இதுக்கு தனியா தூள் கொஞ்சம் போட்டீங்கன்னா டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா வந்து மஞ்சத்தூளுங்க. அப்புறம் புளி, புளி வந்து உங்களுக்கு புளிப்புக்கு ரொம்ப வேண்டாம், கொஞ்சமா ஒரு திக்கா ஊத்துனீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஊத்தலாம். அது மாதிரி புளிப்பு கூட வேணா கூட நீங்க கூட ஊத்திக்கலாம், அவ்வளவுதாங்க. இப்ப வந்து எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. இது வந்து ட்ரை ரோஸ்டுக்காக பிரட்டி வச்சிருக்கிறாங்க. அதாவது இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் புளி, கரம் மசாலா கொஞ்சமா, இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஒண்ணு மேல எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயம் மட்டும் தாளிச்சு வேற ஒன்றும் தாளிக்க வேணாம், கொஞ்சமா சோம்பு போட்டுக்கங்க. சோம்பு போட்டு இந்த வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதை அப்படியே போட்ட வேண்டியது, போட்டு அப்படியே ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த குழம்புக்கு அதுவும் காம்பினேஷன் பிரம்மாதமா இருக்கும். வாங்க எப்படி சேர்த்து பாக்கலாம். இப்ப குழம்பு சேர்த்துக்கு முதல்ல அடுப்புல வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல வந்து நான் கல்லுன்னு தான் விடுறேன். ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் வெட்டிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க, இப்ப இந்த வடகம் போட்டு தாளிச்சிடலாம். வடகம் புரிஞ்சோடனே இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டையும் போட்டுடலாங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மிளகாத்தூள் போட்டுருங்க. நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியா தான் வைப்பேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, தேவைன்னா நீங்க அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மல்லிப்பூ, எப்படியே புடிச்சுக்கோங்க, அதனால கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இதுல வந்து பிரான் வந்து ஆட் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப தண்ணி ஊத்த வேணாங்க, கொஞ்சம் அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நல்லா வதக்கலாம். ஒரு 1 மினிட் வதக்கிட்டேங்க, ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இப்ப தண்ணி ஊற்றலாம். அப்ப
சரி நம்ம வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் கடைசியா அரைச்சு ஊத்துவோம் அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் போடுங்க இதே வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சு ஊத்தலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு புளி விட போறேன் ப்ரான் வந்து ட்ரை ரோஸ்ட் தாளிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டேன் கடலை நல்லா வெச்சிட்டேன் எண்ணெய் சூடாயிச்சு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுடலாம் சோம்பு போட்டுச்சு இப்போ வந்து கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் மேனேட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த பிரான போடலாம் தண்ணி ஊத்தறதுனால ஒரு சூமே சரி நல்லா வதங்கட்டும் இப்ப குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க அந்த காய் கூட நல்லா பாதி வெந்திருச்சு இப்ப புளி விட்டுக்கலாம் தேங்காய் போட்டனால ரொம்ப புளி வேண்டாம்ங்க அவ்வளவுதான் இது போதும் இப்போ ஒரு ரெண்டு கொதி வந்தேனா அதுக்கு அப்புறம் தேங்காய் வச்சு இத போட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க இந்த பிரான் ட்ரை ரோஸ்ட் பாருங்க நல்லா தண்ணி விட்டுட்டு பாருங்க தண்ணியே ஊத்தல அந்த பிரான்ல இருந்தே வந்துருக்கு அப்படியே வேகட்டும் கொஞ்சம் வேணா ஊத்திக்கலாம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி அத ஊத்திக்கலாம் அதனால ரொம்ப சிம்பிள் இது வந்து நீங்க இந்த குழம்பு சாதம் நல்லா இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் ரொம்ப பெருசா ஒன்றும் வேலையும் கிடையாது இது அப்படியே நல்லா ஃபுல்லா ட்ரை ஆனோடனே கருவேப்பில போட்டு இறக்கி விட்டுருக்காங்க பாருங்க நல்லா கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அந்த பச்சை வாசனை புளி எல்லாம் போட்டு நல்லா ஒரு 2-3 கொதி வந்துருச்சு இப்போ வந்து தேங்காய் அரைச்சு வச்சுதான் எடுத்துடலாங்க வெறும் தேங்காய் மட்டும்தான் வேற எதுவும் போடலங்க அந்த தண்ணியை வந்து கழுவி ஊத்திடலாம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதுங்க தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் இப்ப உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கங்க சப்போஸ் காரம் ஏதாவது வேணும் கொஞ்சம் மிளகு தூள் கூட போட்டோம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்ப 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும் தேங்காய் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்ப நல்லா கொதிச்சிச்சு இப்ப வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிட்டு சர்விங் டிஷ்ல வந்து மாத்திக்கலாம் அவ்வளவுதாங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க இப்ப கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டுடலாம் ரொம்ப சிம்பிளுங்க ஒரு 10 நிமிஷம் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க மேரினேட் பண்ணிட்டு அப்படியே இதை போட்டு சாப்பிட்டுட்டோம் ஈஸி ஒரு 20 மினிட்ஸ் கூட செஞ்சிடலாம் அது அடுத்த போட்டு அது பாட்டு துண்டிடும் அதுதான் வேற ஒண்ணுமே இல்லை ரொம்ப சூப்பரா இருக்கும் தக்காளி பூண்டு வந்து தோலோட வாஷ் பண்ணிட்டு நல்லா தக்காளி வச்சிருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் வந்து ஒரு 1/2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப எல்லாத்தையும் இதை போட்டு நல்லா கையால
நல்லா மேஷ் பண்ணிவிட்டு உப்பு புளி பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டுரும். எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அப்படியே தாளிச்சு வேண்டியதாங்க. அதில் கடுகு ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு வேண்டியதுதான். நான் பெருங்காயம் கூட இதிலேயே போட்டுருவேன். உங்கள் பெருங்காயம் மட்டும் நீங்கள் வேணும்னா தாளிக்கிற கூட போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், டக்குன்னு வச்சிடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டுறேன். தக்காளி, இந்த பச்சை மிளகாயும் போட்டு, பச்சை மிளகாய் எதுக்குன்னா ஒரு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அப்படிலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள். நீங்கள் போட்டு பாருங்கள். அப்புறம் அந்த பூண்டு, இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை நீங்கள் கடைசியில் இறக்குறப்ப போட்டால் அது வாசனை வரும். இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த வீட் பண்ணாலும் அது வதக்கிறதுக்கு கருவேப்பிலை மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி கருவியும் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரசத்துக்கும் வந்து நீங்கள் இப்படியே போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா கையால் மேஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோ அந்த ஸ்மெல்லாம் இறங்கி அவ்வளோ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ புளி விட்டுடலாம். பெருங்காயம் வந்து அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ நமக்கு. அவ்வளோதாங்க. இப்போ ரசப்பொடி போட்டுருந்தோம். ரசப்பொடி வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன், ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரசப்பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுடலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தாளிச்சிட வேண்டியதுதான். அப்படியே தாளிச்சிடலாங்க. கடுப்பில் அப்பளம் வந்துட்டு அதிலே கொஞ்சம் எண்ணெய் வச்சுருந்தாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. இதை வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், 2-3 வெந்தயம், கொஞ்சோடு பாதி கொஞ்சம் வந்து காட்ட மிளகாய் அவ்வளோ கரைச்சி வச்சுக்க முடியுங்களா. அதை அப்படியே இதே வந்து உங்களுக்கு ஆர்டினரி பருப்பு ரசம் இல்லாமல் இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் 2-3 கொதிக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். பருப்பு ரசம்னால அப்படியே பொங்கி வரப்ப அப்படியே ஆஃப் பண்ணிடணும். இது வந்து புளி கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம், அது கொஞ்சம் வந்து வெறும் ரசத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக போடும். இது இறக்குறப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே மேலே வந்து நுரைச்சி அப்படியே சைடில் மேலே நுரைச்சி கொடுத்துட்டிங்களா, இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்கள் இன்றைக்கி சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியான லஞ்சு. என்ன பாருங்கள், ரைஸ் வச்சிட்டேன் பாருங்கள், ரைஸ் வடித்து அப்படியே எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரானும் சொரைக்காவும் போட்டு குழம்புங்க. எவ்வளோ பார்க்க எவ்வளோ நல்லா இருப்பாருங்க, ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரான் வந்து ட்ரை ரோஸ்ட்டுங்க. அப்புறம் ரசம், பருப்பு ரசம், பருப்பு ரசம். இதில் வந்து அப்பளம் வறுத்துருக்குறாங்க. அப்பளம், அப்பளம், அப்புறம் தயிர், தயிர் எடுத்து வச்சுக்கேன். அவ்வளோதாங்க. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.